வெல்கம் டு என்எஸ்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காவேரி ரிவர் ட்ரிபியூட், அதாவது காவேரி நீர் வந்து விவசாயத்துக்கு போவோம், அந்த வந்து சப்பு அதாவது பிரிஞ்சு போகிற இடத்துல நம்ம ஒரு இடத்துல நின்று இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ரெண்டு மீன் இருக்குது. இது வந்து நான் இந்த பக்கம் வந்தேன், அப்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, மூணு பேர். அவங்ககிட்டேருந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க கொடுத்தது இது. பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பாப் வெரைட்டி, இது நல்லா இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்தது. அவங்க வந்து இது வந்து கொஞ்ச நாள், அதாவது ரெண்டு நாளில் முட்டை விட்டுருச்சுன்னா ரெண்டு நாளில் முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிடும், அதாவது முட்டை விட்டுச்சுன்னா ரெண்டு நாளில் குஞ்சு பொரிச்சிடும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ சீக்கிரமாக பொரிஞ்சு நானும் நெட்டில் போட்டு பார்த்தேன், அவங்க சீக்கிரமாக தான் பொரிஞ்சிரும்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா அதாவது டேங்க் கிளீனர் நிறையா மேலே மேலே வந்துட்டு போகுது. இதை வந்து டேங்க் கிளீனருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாக்கர்னு சொல்லுவாங்க, சாக்கர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதேன்னா தெரியும் டேங்க் கிளீனர் ஃபிஷ் வந்து நிறைய இருக்குது. இதில் இந்த டேங்க் கிளீனர் ஃபிஷ் வந்து எதுக்கு மேலே வந்துட்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐரன் மீன், அதாவது நிறையா இருக்குது இங்கே, அதெல்லாம் பிடிக்குது. சரி நம்ம எதாவது தூக்கி போடுவோன்னு சொல்லி அங்கே தூக்கி போட்டேன். ஐரன் மீன் ஏதாவது இந்த பக்கம் வருதானே, அங்கே எதுவுமே வரல. எல்லாம் அந்த கார்னர்லேயே நிறையா இருந்தது குரூப்பாக. இந்த கார்னர் வரவே மாட்டேது, நம்ம அந்த கார்னர் போனோம்னா இந்த கார்னர் வந்துடுது. ஆனால் இவங்க வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து பறந்துச்சு. என்ன மீன் பறக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐரன் மீன் தான் பறக்குது, தண்ணியை விட்டு நல்லா மேலே பறந்துக்கிட்டு போகுது. அதாவது சொன்னால் அது ஆரோனா மாதிரி இருக்குது, விங்ஸ் வச்சுட்டு பறக்குது. நான் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அப்போ வீடியோ எடுக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி யாருன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தேன், அப்போ பார்த்திங்கன்னா இவங்க இருந்தாங்க. இவங்க வந்து இதை பார்த்திங்கன்னா தெரியும் பாப் ரெட்டி ரெண்டு. இதை வந்து தனியாக நான் ரிவ்யூ இந்த மற்ற மீனுக்கு போட்ட மாதிரி ரிவ்யூ போடுறேன் தனியாக, என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணலாமா எப்படி ஏதுன்னு. பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியில் நிறைய மீன் இருக்குது, ஆனால் இதில் வந்து நான் நினச்சி பார்க்காத வெரைட்டிஸும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். நான் அதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டார்த்த பேசுனாலும் அந்த ஆடியோவும் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறாங்க, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன சொன்னாங்கன்றதை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க மீன் பேர்லாம் வேறு சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் கடைசியாக ஆடியோவில் நான் வந்து இதில் வந்து கடைசியாக போடுறேன், அதை பாருங்கள். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றதை நான் தெளிவாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து இது வந்து சவ்வு, அதாவது இந்த மாதிரி தண்ணி வந்து அடி இந்த மாதிரி விவசாய நிலத்துக்காக போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்க்கால் கட்டி வச்சுருக்காங்க. அந்த வாய்க்காலில் இந்த மாதிரி மீன் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குது. இது எப்படின்னா அந்தாண்ட பக்கம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், இந்த குறிப்பிட்ட இடம் பாலம் இருக்குது, அதனால் இந்த பாலத்துக்கு அடி வழியாக பூந்துட்டு மேலே வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து தண்ணியில் இறங்கும்போது ஜாக்கிரதையாக இறங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் தண்ணியில் சப்போஸ் ஸ்லிப்பாகி விழுந்துட்டிங்கன்னா இது வழியாக அடி வழியாக பூந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் மேலே. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்குறது ரொம்ப நல்லது, ஏன்னா அடியில் என்னென்ன இருக்கும்னு தெரியாது, குச்சி முள் எல்லாமே கிடக்கு, பாட்டில் எல்லாமே கிடக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அங்கேருந்து நீட்டுக்காக அப்படியே வருது தண்ணி, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் அந்த பக்கம் போயிட்டு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மேலே மேலே வந்துட்டு போகுது. அதனால் நீங்கள் தண்ணியில் இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்குறது ரொம்ப நல்லது. உங்கள் சேஃப்டியை வந்து பக்கத்தில் அங்கே உள்ளூர்காரங்க கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க, மீன் பிடிக்கிறதா இருந்தால் உங்கள் சேஃப்டி தான் எப்பயும் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய மீன் வந்து மேலே மேலே வந்துட்டு போகுது. இது வந்து டேங்க் கிளீனர், இந்த டேங்க் கிளீனர் வந்து பாசியை மட்டும் திங்காது மீனையும் திங்கும். இப்போ டேங்க் கிளீனர் வந்து மோஸ்ட்லி இதில் இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து தான் சேல் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல, பட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய டேங்க் கிளீனர் இருக்குது, ரோட்லலாம் கிடக்குது நிறையா. இப்போ காமிச்சிருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த செடிக்கிட்ட நிறைய கடந்தது. இப்போ அது இல்லை தெரியும் ஐரன் மீன் குரூப்பாக சின்ன சின்னதாக மீறுது. அவங்க வந்து வலை, அதாவது கொசு வலை தான் யூஸ் பண்ணாங்க. உண்மையிலே ஐரன் மீன் கேட்ச் பண்ணும்போது கொசு வலை தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஐரன் மீன் மட்டும் பிடிக்கல, நிறைய ஃபிஷஸ் பிடிச்சாங்க, அதில் ஐரன் மீன் தான் முக்கால்வாசி மாட்டுச்சு. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஆழன்றதுனால இந்த பக்கம் வரல, ஏன்னா இங்கே தான் ஆழம் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த சைடு வந்து தண்ணி வர்ற இடமா, அதனால் உள்ளே இழுக்கும், அதனால் இந்த இடத்துக்கு வரல அவங்க. அவங்க ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் அவங்களே வரலன்னா நமக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா
நிறைய மேலே மேலே குவிச்சு குவிச்சிட்டு இருக்குது. டேங்க் கிளீனர் தான் எல்லாமே, வேறு எந்த மீனும் கிடையாது இதில். அதிகமாக வந்து டேங்க் கிளீனர் தான் இருக்குது உண்மையிலே. நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் டேம்லேயும் டேங்க் கிளீனர் அதிகமாக இருக்குது, இங்கேயும் டேங்க் கிளீனர் அதிகமாக இருக்குது. அதாவது இது வந்து ட்ரிபியூட், அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு விவசாய நிலத்துக்குன்னு போகிறதுக்கு இந்த தண்ணி வந்து வாய்க்கால் போயிட்டுருக்குது. இந்த பெரிய இதுலேயே இவ்வளோ டேங்க் கிளீனர்னா அப்போ டேம்லலாம் எவ்வளோ இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். இந்த டேமில் நான் வந்து காமிச்சது செத்து போனது மட்டும்தான் காமித்தேன், உயிரோடு இருக்கிறது எதுவும் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டேங்க் கிளீனர் மேலே குவிச்சு குவிச்சிட்டு இருக்கிறது. ஆனால் இது வந்து என்னது சொல்கிறது, வலை வச்சு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், அந்த டேங்க் கிளீனர் செத்து போய் கிடக்கு கருப்பு கலரில். இதில் வந்து இந்த பக்கம் பாருங்கள், இப்போ என்ன தெரியும், கீழே ஐரு மீன் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஐரு மீன். ஐரு மீன் வந்து முட்டையிலேருந்து தான் குஞ்சு பொறிக்கும். அது இப்போ இந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது எனக்கு தெரியலன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செத்து போன டேங்க் கிளீனரை சுற்றி ஐரு மீன் நீந்திட்டு இருக்கு அங்கே. பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், இந்த இடம் தண்ணி ஃபுல்லாக ஐரு மீன் தான் இருக்குது நிறையா. இது பாருங்க, அதை அந்த டேங்க் கிளீனர் சாப்பிடுதான் தெரில, அந்த கார்னரில் இன்னும் நிறையா இருக்குது. இங்கே அருகே வந்து டேங்க் கிளீனர் சாப்பிடுது அப்படின்னா இங்கே தான் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்திங்கனா தெரியும், இங்கே நிறையா அப்படியே மேலே இது பபுள் பபுளாக வேவ்ஸ் வருது, ஐரு மீன் தான் இது எல்லாமே. இப்போ வந்து இது வந்து இப்போ ஐரு மீன் வந்து ரொம்ப ஷார்ப்பு, நம்ம ஆள் பக்கத்தில் இருந்தாலே ஓடிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா வலை வச்சு தான் பிடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வலையை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே தூக்குனா தான் மாட்டோம், இல்லைன்னா மாட்டாது. ஆனால் நீங்கள் வலையை வச்சு இழுத்துக்கிட்டு வேகமாக இழுத்துக்கிட்டு வரணும் உண்மையிலே, ஏன்னா அது பறக்குது, செம்மையாக பறக்குது உண்மையிலே, தண்ணிக்கு மேலே பறந்து போகுது. அதனால் ஜாக்கிரதையாக பிடிங்க. இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஐரு மீன் வந்து தண்ணியை நீந்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு நீந்தும் ஒரு சில ஐரு மீன். ஒரு சில ஐரு மீன் என்ன பண்ணும், தண்ணிக்கு ஆப்போசிட்டை நீந்தாது, உள்ளேயே அப்படியே தண்ணிக்கு உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டு நீந்த ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணலாம். இப்போ என்ன தெரியும், இந்த வழியாக வந்து அடி வழியாக சொன்னல, இந்த வழியாக அடி வழியாக பூந்துக்கிட்டு இந்த வழியாக மேலே ஏறும், இந்த இது வழியாக மேலே ஏறும். அதாவது ப்யூரிஃபிகேஷன், குப்பை இந்தமாரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் அங்கே மேலே மிதக்கும், இதுக்கு அடியில் வராது கீழே. அது அடியில் வர்றது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் வரும், அதாவது நல்ல தண்ணி, இந்த தண்ணி மட்டும் வரும். அந்தமாரி ஒரு டெக்னாலஜி, நல்லா நல்லா யோசித்து தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இது என்னென்னா, இது பாட்டில் எல்லாமே உடஞ்சி போன பாட்டில் எல்லாமே உள்ளே கிடக்கு, இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க குடிச்சிட்டு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்களே. அப்புறம் முள் செடிலாம் உண்மையிலே, கருவேப்பிலை செடிலாம் நிறையா உள்ளே கிடக்கு, அது நமக்கே தெரில. அதெல்லாம் வச்சு தான் இந்த மீன்லாம் ஜாலியாக உட்காந்துருக்குது உண்மையிலே சொல்கிறேன். அது நிறையா செடி இருக்குது உள்ளே, கருவேப்பிலை செடிலாம் அந்த வந்து சரியாக தூர் வராதனால உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. நான் இந்த சைடு ஸ்விம் பண்ணும்போது நீச்சல் அடிக்கும் போதும் சரி எல்லாம் காலில் குத்தும், அந்த அளவுக்கு நிறையா இருக்குது உண்மையிலே. இப்போ அதிகமாக தெரியும், நான் ஐரு மீன் இதுக்குள்ளே காமிச்சிருப்பேன், அவங்க பிடிச்சத இதை கடைசியில் காமிக்கிறேன். இதில் வந்து நான் அப்புறம் ஸ்னேக் ஹெட், அதாவது பாம்பு தலை மாதிரி உள்ள ஒரு கெண்ட மீனுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று இப்போ பிடிச்சாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, அது அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாதுன்னு வேறு சொன்னாங்க. தண்ணியிலேருந்து எடுத்து போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் அந்த சைடு போய் மீன் கிடைக்குதான்னு போய் பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சரி இங்கே இருக்குது அதை வீடியோ எடுப்போம் உயிரோடு இருக்கான்னு பார்ப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோடு இருக்குது உண்மையிலே. அதை பார்க்க பாம்பு தலை மாதிரி இருந்ததா, எனக்கு பயமாக இருந்தது தொடர்றதுக்கு. ஆனால் தொட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி குண்டா தவக்கலை மாதிரி இருந்தது. அதாவது தவக்கலையை தட்டா எப்படி இருக்கும், வழுக்கு வழுக்குன்னு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாம்பு மாதிரியே இருந்தது. அது வந்து நம்ம தொட அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதாவது ஏன் கொஞ்சம் நல்லா பெரிய மீனாக வளரும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில் அது உண்மையிலே பெருசாக தான் வளரும், ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில் நீட்டுக்காக போய்கிட்டே இருக்கா அதனால் வளரும். அப்புறம் இன்னொன்று, இதிலே கடைசியில் வந்து ஒரு நைட் வீடியோ, நைட் கேட்சிங், அதாவது நைட்டில் வந்து தலை மேலே வந்து லைட் வச்சுக்கிட்டு போய் கேட்ச் பண்ணாங்க, அந்த இதுவும் போட்டிருக்கு, கடைசியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உண்மையிலே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய கேட்சிங் லைவாக, அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேராக போய் எடுத்ததுன்னா இன்னும் லைவாக இருந்திருக்கும், பட் என்னால் முடியல, அதனால் பார்ட் பார்ட்டாக போடுற மாதிரி இருந்தது. நான் இங்கே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்க, நான் கவனிக்கல, அப்புறமேட்டு போனேன்.
என்ன தெரியும், இதில் வந்து இந்த கார்னரில் தான் அவ்வளோ ஐர மீன் இருக்குது உண்மையிலே. டேங்க் கிளீனர் மேலே வந்து ஐர மீனை தான் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போகுது உண்மையிலே. இப்போ வந்து இதில் வந்து பாப் வெரைட்டி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த ரெண்டு இதில் இருந்தது வந்து பாப் வெரைட்டி. அவங்க பிடிச்ச ஐர மீன் எல்லாமே செத்து போயிடுச்சு கொஞ்ச நேரத்திலே உண்மையிலே. அவங்க வந்து வலை வச்சு அதை சிக்கி அது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு உண்மையிலே. நார்மலாக பிடிச்சோம்னா அது பயம் காட்டாமல் பிடிச்சோம்னா உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி பயம் காட்டி பிடிச்சிட்டோம்னா இது என்ன பண்ணணும், செத்து போயிடும் உண்மையிலே. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் வந்து கீழே வந்து பாப் வெரைட்டி இருக்குது. இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த செடிகிட்ட பாருங்கள் நிறையா இருக்குது. சொன்னாலே அவங்க கொடுத்தது தான், என்கிட்ட கொடுத்தது அங்கே நிறையா இருக்குது அவ்வளோதான். இந்த இதில் இருக்கிறது தான் அதில் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக இறங்கி பிடிக்கலாம், ஏன்னா மண் தெரியுது மீது. ஆனால் செடி இருக்குது, செடி கடியில் வந்து பாம்பு இருக்கலாம், எதுனா என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு பாம்பு வரும் உண்மையிலே. அதனால் நீங்கள் இறங்கும் போது ஜாக்கிரதையாக இறங்குங்க. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் குச்சை வச்சு பார்த்துட்டு வலை வச்சு பிடிங்க. முக்கால்வாசி யூஸ் பண்ணுங்கள் வலையை வந்து கொஞ்சம் நீட்டு ஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணி எட்டக்கறந்தே பிடிங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு பேராக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிடிக்கும்போது, ஏன்னா அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஆள் எதாவது பக்கத்தில் வருதானே பார்த்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த செடிங்கக்கிட்ட தான் நிறையா இருக்குது உண்மையிலே. இந்த மாதிரி பாப் வெரைட்டி ரெண்டு மூணுன்னு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடு வந்துட்டேன், இந்தாண்ட சைடு வந்து நான் வீடியோ எடுத்தால் அது அந்த பக்கம் ஓடிடுச்சு. நான் தான் சொன்னால இருக்கிற ஆளை பார்த்தா ஓடிடும்னு, உண்மையிலே ஓடிடுச்சு. இங்கேருந்து இந்த டேங்க் கிளீனர் தான் இருக்குது இங்கே தெரியும். எல்லாமே ஓடி போயிடுச்சு அந்த பக்கம். உண்மையிலே இந்த பக்கம் ஒன்று கூட இல்லை. நானும் வீடியோ ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறேன், இந்த வெயிலுக்கு அதுமாதிரி கிளார் அடிக்கிறது ஃபோக்கஸிங் ஆக மாட்டேங்குது. கிளாரிங் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஃபோக்கஸிங் சென்சார் ஆகாது. பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூம் பண்ணி பார்க்குறது இன்னும் இதுக்கு பிளர்ராகவே இருக்குது உண்மை. அப்புறம் நான் இது பண்ணி விட்டு பார்க்குறேன், அப்புறம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய வேவ்ஸ் வேவ்ஸாக இருந்ததில்ல அங்கே பாருங்கள், பிளாக்கோ தான் எல்லாமே. இப்போ இதுதான் டேங்க் கிளீனர் தான், எதுவுமே இது இல்லை, வேறு மீன் கிடையாது. சட்டு சட்டுன்னு மேலே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. கீழே ஏதாவது இருக்கான்னு நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், கிளாரிங்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஐர மீன் பிடிக்கிறதா இருந்தால் ஃபுட்டு போட்டு பிடிங்க, அதாவது பிரெட்டை வந்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வரும். அந்த பிரெட்டை தூவிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்புறம் இந்த இதை கடந்து போகிறது எனக்கு பயமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஒருத்தர், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி உளுந்தா அவ்வளோதான். அதனால் இந்த எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீனை பார்த்தீங்க, உடனே அந்த இடத்த விட்டு வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ மீன் மேலே வருதுன்னு. அது மேலே இருந்துக்கிட்டு ஆளை பார்த்துக்க அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டிக்கிட்டியா. என்னால் ஃபோக்கஸிங் அவ்வளோவா பண்ண முடில, காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக புழுதி வேறு கிளப்பி விட்டுருச்சு காற்றுல. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஐயர் மீன் அங்கே பாருங்கள், குரூப்பாக இருக்குது பாருங்கள், குரூப்பாக இருக்குங்களா. அதுதான் அந்த ஓரமாக அவ்வளோ ஐரம் இருந்தது, பட் அது வந்து எதுவுமே பிடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் பிடிக்கணும் ஐரம் மீன் வந்து. இதுக்கே வந்து நிறைய ஐரம் மீன் வந்து மேலே மேலே பறந்து பறந்து ஓடிடும். அதனால் வேகமாக பிடிச்சி மேலே தூக்கிடணும், அப்போ தான் மாட்டோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி பிடிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் டேமில் சொல்லியிருப்பேன், ஒரு அலிகேட்டர் ஃபிஷ் ஒன்று இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதை இவங்க வந்து இந்த இடத்துல பிடிச்சாங்க. அதாவது அலிகேட்டர் மாதிரியும் இல்லை, அலிகேட்டரு குட்டி மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வச்சுருக்கேன், அவங்க வந்து கையில் பிடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள் வாய் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாய் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு, ரொம்ப குட்டியாகவும் இருக்குது அலிகேட்டர் மாதிரியும் இல்லை. இது வந்து குட்டி, அதோட குட்டி தான் நான் சொன்னேன்ல அலிகேட்டர் ஒன்று இருக்குதுன்னு. இதை பிடிச்சிங்கன்னா டேங்க்கில் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதான் சொன்னேன், இதுதான் நான் வந்து அப்பயே சொன்னேன். இது ஆனால் என்னால் பார்க்க தான் முடிஞ்சுது, ஆனால் பிடிக்க முடியல. ஆனால் இவங்க பிடிச்சாங்க, அது செத்துடுச்சு உண்மையிலே. இது வந்து உயிரோடு இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தேன், கடைசியில் செத்து போயிடுச்சு. ஸோ சேட். ஆனால் இது நான் கிடச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா டேங்க்லாம் வாய் நீளமாக உள்ள அலிகேட்டர் இருந்தால் எப்படி இருக்கும்,
அதுக்கு வந்து ஃபிஷ் ஃபுட்டு மட்டும்தான், அதாவது லைவ் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடும், வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிடாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கை கிட்டே இருக்கிறது அதுதான் ஸ்னேக் ஹெட், அது மாதிரி வெரி வெரியாக இருக்கிறது. அந்த அந்த பைக்குள்ளே நிறையா நத்தை தான் வச்சுருக்காரு அவர். ஏன்னா நத்தை சூப்பு வைப்பேன்னாங்க, எனக்கு கேட்கும் போது கொபட்டு வேறு இருந்தது. ஆனால் நத்தை தான் உண்மையிலே சூப்பு வைப்பாங்களாம், ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். சரி ஏதோ சொல்கிறாங்க நல்லதுன்னா சரிதான் அப்படின்ட்டு விட்டேன். ஆனால் சைனீஸ் தான் நத்தை சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவங்க வந்து சூப்பு வைப்பேன்னதாக எனக்கு மாறியாக இருந்தது. சரி அவங்க வந்து வலைலாம் வச்சு பிடிச்சாங்க, இந்த மாதிரி பிடிச்சாங்க, அந்த மாதிரி தான் அயிரும் மீனும் பிடிக்க முடியும். ஆனால் தண்ணியில் இறங்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். அவங்க வந்து சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ஆனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம பார்த்துக்கணும். உண்மையிலே அவங்க வந்து கொசு வலை தான் பிடிச்சாங்க அயிரும் மீன் எல்லாமே. நீங்கள் வீட்டில் வந்து அதாவது கொசு வலை வந்து கிலோ கணக்கில் கிடைக்கும்னு சொன்னாங்க, இந்த மாதிரி கெண்டா வலைன்னு சொன்னாங்க அவங்க, கிலோ கணக்கில் கிடைக்கும்னு வேறு சொன்னாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதோ இத்தனை கிலோ எவ்வளவோ சொன்னாங்க, அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு இது வந்து நிறைய மீன் வந்து இதில் மாட்டுச்சுல, இந்த பையில் பார்த்துருப்பீங்க நிறைய மீன் மாட்டியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தது, அதாவது அந்த சொன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்னு. அது வந்து தண்ணி உள்ளே தான், தண்ணியில் வந்து இல்லை, அதாவது பைக்குள்ளேருந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேன், அது உயிரோடு தான் இருக்குது, என்னென்னே தெரில. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாகவும் சாகாதுன்னு சொன்னாங்க, அது உண்மை தான். இதில் வந்து அவர் வந்து இந்த இப்போ தான் இந்த ஃபிஷ்ஷை கொடுத்தாரு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய ஆயிரம் மீன் கிடக்கு உள்ள இந்த பாட்டில் எடுன்னு சொல்லி ரெண்டு ஃபிஷ்ஷஸ் இப்போ தான் எடுத்து கொடுத்தாரு உள்ளேருந்து பிடிச்சி. எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்புறமேட்டு இந்த மீனை தூக்கி போடுங்கன்னு சொன்னால் அவர் தூக்கி போட்டார். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வரி வரியாக ஒரு மாதிரியாக இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க தலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சொன்னேன் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷுன்னு. இந்நிலை இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது, தொடும்போது கொழுக்கு மொழுக்குன்னு வேறு இருந்தது. இங்கே கையை பிடிச்சி கடிச்சிட போகுதுன்னு சைடில் வேறு பிடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு மாதிரி இருக்குது, இதுதான் சொன்னேன் பாம்பு மாதிரி இருக்குன்னு. உண்மையிலே இது வந்து வேறு லெவல் தான், இதுதான் ஆள் தொட அளவுக்கு வளரும்னு சொன்னார். உண்மையிலே இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, பார்க்க தொடும்போது ஒரு மாதிரி ஆக்ட் தான் அந்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரியாக. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஐரி மீன் கிடக்கு இல்லை, அவங்க பிடிச்சது தான். இதில் வந்து நத்தை நிறையா இருக்குது, நத்தை ஐரி மீன் உண்மையில் நிறையா இருக்குது. இதில் வந்து ஐரி மீன் வந்து ஒன்று கூட உயிரோடு இல்லை, எல்லாமே செத்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், இதில் தான் துடிச்சிக்கிட்டு கிடந்தது. மற்ற ஐரு மீன்லாம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ வந்து இதாக இருக்குதுன்னு. இதுதான் சொன்னேன், ஐரு மீன் வந்து நிறைய இந்த வலையை வச்சு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறையா பிடிக்கலாம். இதான் பாப் அது சொன்னல, ஒரு இதுதான் கொடுத்தாருன்னு. இதுதான் இதில் வந்து நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து செத்துருச்சு. உங்களுக்கு உயிரோட வேணும்னா இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு மாதிரி பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அதில் பிடிச்சி உள்ளே போடுங்க. அதில் வந்து ஒரு சில ஹார்டான ஃபிஷஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகாமல் நீங்கள் வந்து பிடிக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி வேலை வச்சு பிடிக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடாது, அதிகமாகாமல் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து உயிரோடு தான் இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற வரைக்கும். இதை வந்து தனியாக எடுத்து ஃபீடிங் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஃபீடிங் கொடுத்து அது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆள் அதாவது ஒரு டப்பில் வச்சு நம்ம மூஞ்செல்லாம் கை இதெல்லாம் அசைக்காமல் அதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க மேலே. மூடினா அது சும்மா காற்று போகிற மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா அமைதியாக உள்ளே இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி கொண்டு போனாலும் உயிரோடு இருக்கும். அதாவது பழகணும், நம்ம அதுலேருந்து பிடிச்சி வந்ததுக்கப்புறம் பழகணும். ஏன்னா குட்டியிலேருந்து அங்கேயே வளர்கிறது வந்து திடீர்னு பிடிக்கும்போது பயந்துடும், அதனால் நம்ம பழக்கணும். பழக்கிட்டோம்னா போதும், அது உயிரோடு தான் இருக்கும், சாகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா ஃபிஷஸ் ஒரு இன்னொரு தடவை காட்ட சொன்னேன், நல்லா பாருங்கள். இப்போ நிறைய மீன் இதில் உள்ளே கிடக்கும், சின்ன சின்ன மீன்லாம் கடந்தது, கப்பீஸ் அதாவது வைல்டு கப்பீஸ் அதெல்லாம் கடந்தது.
ஐரி மீன் தான் நிறையா இருக்கும் உங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வலை வச்சு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீன் கூட மாட்டாது, குட்டி மீன் எல்லாமே மாட்டிக்கும். முக்கால்வாசி ஐரி மீன் வந்து கரையோரமாக தான் நிறையா இருக்கும், அதாவது தண்ணிக்கு ஓரமாக, தண்ணிக்கு நடுவில் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் பிடிச்சிங்கன்னா தண்ணிக்கு ஓரமாக இருந்து இப்படி நடுக்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு அவரோட ஆடியோ இப்போ போடுறேன். அவங்க பேசுகிற பேட் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன், சாரி, நான் அதை போடக்கூடாது. எதை வார்த்தாலும் மீன் ஓடிட்டு அங்கே போய் விரட்டி விடணும். ஒரு ஆள் நீச்சல் அடிச்சு போன அனுப்பிச்சுட்டேன் நம்ம அடிக்கும் போது. ஐயோ நண்டியா கடிக்கிறப்ப நம்ம நண்டு பையனா பயமா இருக்கு. நண்டு பயப்பிரியா கொப்பத்துல தண்ணி அது வந்து பள்ளத்துல மூடி வச்சிருக்காங்களா, தள்ளி விட்டாங்க. தண்ணிக்குள்ள அங்க போட்டு பாம்பு மாதிரி இருக்கு. இதுல போய் நல்லா தெளிவா இருக்கு. அவளை சீக்கிரம் அது சாவாது. போதுன்னா அவ்வளோதான், தாண்டி பிடிச்சிக்க. இதுதான் ஐர. இது வீட்டில் ஒன்று வளர்க்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் இருந்து வளர்க்க விட வந்து இல்லாட்டி நம்ம பிராமின் இருக்கியா அதை வளர்க்கணும் வீட்டில். இதெல்லாம் செத்து போயிடும். இதுக்குள்ளதான் இதுக்குள்ளதான் நிற்கிறதான் வளரும். உப்பு தண்ணி நம்ம இதை பிடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி கவுந்துருது, செத்துருமா கொஞ்ச நாள். அவ்வளோதான் செத்துரும். அந்த விரால் மட்டும் சாவாதா? இப்போ நீங்கள் பிடிச்சி தூக்கி போட்டிங்களே, அது வந்து குறவை விரால் மாதிரி இது மாதிரியே தான் இருக்கும். அது அடிச்சுன்னு ஒரு ஆள் அடிச்சு தாச்சிடும். எப்படி பெருசாகிச்சுன்னா உன் தொடக்கு இது என்பத்தாலும் சின்னது உன் தொடக்கி மேலெலாம் இருக்குது. ஓ பெருசா இருக்குன்றீங்களா? பெருசா இருக்கு. அடிச்சு வாழல அடிச்சுன்னு சுருண்டு போய் விழுந்துரும். அவ்வளவு சீக்கிரம் சாவாது. அது வெட்டினாலும் உசுறு இருக்கு. ஓ மண்டையில அடிச்சு கொள்வாங்களா? அதுதான் அது. ஆமா ஆமா, பாம்பு மாதிரியே இருக்கும். அது இருங்க. அப்போ போய் செய்யலாம். இது என்ன மீன்? நைட்டு பிடிச்சதுதான் ஜிலேபி கிண்டை. என்ன தெரியும், வெரி வெரி ஸ்டிப்பா இருக்குது. கேர்ள்ஸ் ஆட்டுது பாருங்க, அதில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்லெட் வரட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க குத்தி அப்படி பிடிச்சது தான். அவங்க தலையில் டார்ச் வச்சு நைட்டு போய் பிடிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.